அம்மா எப்பதான் வரும்? இப்ப வந்துரும். கேக்குற இல்லம்மா, எப்ப வரும் சொன்ன? கொஞ்சம் தூரத்துல வந்துரும். இந்த வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல, நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா, சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல்ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் பத்தடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா, சுத்தமான தண்ணி. 2024க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேரப்போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல், ஜல் ஜீவன் மிஷன், இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகம். அம்மா எப்பதான் வரும்? இப்ப வந்துரும். கேக்குற இல்லம்மா, எப்ப வரும் சொன்ன? கொஞ்சம் தூரத்துல வந்துரும். இந்த வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல, நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா, சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல்ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் பத்தடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா, சுத்தமான தண்ணி. 2024க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேரப்போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல், ஜல் ஜீவன் மிஷன், இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகம். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். G20 நாடுகளின் உச்சி மாநாடு ரோமில் தொடங்கியது. சர்வதேச பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் குறித்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. வாட்டிகனில் போப் பிரான்சிஸுடன் பிரதமர் சந்திப்பு. முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழா. பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தேவர் குழு பூஜை விழா. பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் புகழஞ்சலி. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. முழுவதும் 7வது மாபெரும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம். விருதுநகர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் 17,540 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம். விரிவான செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 20 வளரும் நாடுகள் பங்கேற்கும் G20 அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் இன்று தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் முதல் நிகழ்வாக சர்வதேச பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் குறித்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று ஆலோசனை இன்று நடைபெற்றது. முன்னதாக மாநாடு நடைபெறும் ரோம் மையத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை இத்தாலி பிரதமர் மரியோ ட்ராகா வரவேற்றார். தொடர்ந்து மாநாடு நடைபெறும் வளாகத்தில் G20 நாடுகளின் தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள மருத்துவர்கள் வழங்கிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் அவர்களும் தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
இம்மாநாட்டிற்கு இடையே இன்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சந்தித்து ராஜாங்க உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, சிங்கப்பூர் பிரதமர் லீ உசேன் லாங் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நாளை பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். ஸ்பெயின் அதிபர் மற்றும் ஜெர்மன் சான்சலர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை நடத்துவார் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று வேட்டிகன் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் வேட்டிகன் சென்றனர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி போப் பிரான்சிஸை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வது குறித்தும் ஏழ்மையை ஒழிப்பது குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். சுமார் ஒரு மணி நேரம் இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது இந்தியாவிற்கு வருமாறு போப்பாண்டவரை பிரதமர் நரேந்திர மோடி அழைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி தமிழகம் மற்றும் புதுச்சேரி செய்திகளை காணலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114th ஜெயந்தி தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மிகுந்த நல்ல உள்ளமும் துணிச்சலான மனிதருமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமது வாழ்நாள் முழுவதையும் பொதுமக்களின் மேம்பாட்டிற்காகவும் சமூக நீதிக்காகவும் அர்ப்பணித்தவர் என கூறியுள்ளார். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்காக ஏராளமான பணிகளை அவர் ஆற்றியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114th ஜெயந்தி தினம் மற்றும் 59th குரு பூஜையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114th பிறந்த நாள் மற்றும் 59th குரு பூஜையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தமிழகம் முழுவதும் தேவரின் குரு பூஜை மற்றும் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. பசும்பொன் குரு பூஜையில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் நேற்று மதுரை சென்றார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் இன்று காலை மதுரையில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்குள்ள மருதுபாண்டியர் சிலைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கார் மூலம் பசும்பொன் சென்ற முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகளும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் வரவேற்பு அளித்தனர். கூடியிருந்த தொண்டர்களின் மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். தேவர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்தார். பசும்பொன்னில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தேவர் குரு பூஜையை ஒட்டி அவரது நினைவிடத்தில் இன்று நேரில் மரியாதை செலுத்தினார்கள். முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் தமிழக பிஜேபி சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வின் போது பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா ஆகியோரும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அஇஅதிமுக சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முத்துராமலிங்க தேவர் பிறந்த தினத்தையொட்டி தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தியை முன்னிட்டு நந்தனத்தில் உள்ள அவரது சிலைக்கு தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக அரசின் சார்பில் அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அவருடைய சிலைக்கு அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, தாமு அன்பரசன், ரகுபதி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பெரியகுளத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மூத்த தலைவர் கே வி தங்கபாலு தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கொரோனா என்ற பெருந்தொற்று காலம் முடிவுக்கு வந்து மெல்ல மெல்ல ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளிக்கு வரவுள்ள 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான குழந்தைகளை நேசத்துடன் வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இருண்ட கொரோனா காலம் முடிவுக்கு வந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை மாணவ மாணவியர் அனைவரும் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நடந்தவை இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையுடன் கல்வி சாலைக்குள் மாணவர்கள் தங்களை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு பிறகு பள்ளி திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இதற்காக உழைத்த அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு வரும் நாளை இனிய நாளாக மாற்ற வேண்டும் என ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதராஸ் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தினமான ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு தினமாக கொண்டாட விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் இந்தியா முழுவதும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் அப்போதைய மதராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளத்தின் சில பகுதிகள் பிரிந்து சென்றன. தொடர்ந்து மெட்ராஸ் மாநிலம் என்று இருந்த பெயரை 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் அண்ணாதுரை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட நடவடிக்கை எடுத்தார். இதுகுறித்த அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 2019ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு மாநில நாளாக தமிழக அரசு அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி போராட்டத்தை நினைவுகூறும் நாளாக அமையுமே தவிர தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்காது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு தினமாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். விரைவில் இதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எல்லைப் போராட்ட தியாகிகளை சிறப்பிக்கும் விதத்தில் நவம்பர் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் எல்லைப் போராட்ட தியாகிகளை அரசு சிறப்பித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தற்போது தமிழகத்தில் உள்ள 110 எல்லைப் போராட்ட தியாகிகளுக்கு நவம்பர் 1ஆம் நாள் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் பொற்கிழி வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என அறிவித்துள்ளார். தமிழக ஆளுநருடன் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் புதிதாக ஆளுநர் பொறுப்பேற்றுள்ள ஆர் ரவியுடன் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சந்தித்து பல்கலைக்கழகங்களின் நிலை குறித்து எடுத்துரைத்தனர். இந்த சந்திப்பில் பல்வேறு துறை உயரதிகாரிகள் உடனிருந்தனர்.
தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வரும் 7வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாமில் இதுவரை சுமார் 14,31,000 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்று வரும் சிறப்பு தடுப்பூசி முகாமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பசும்பொன்னிலிருந்து மதுரை விமான நிலையம் செல்லும் வழியில் கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சியில் உள்ள ராஜ்கோ மஹாலில் நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற 7வது மெகா தடுப்பூசி முகாம் குறித்து செய்தி வெளியிட்டுள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நவம்பர் மாத ஒதுக்கீடாக தமிழகத்திற்கு மத்திய அரசு 1,40,00,000 கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இன்று நடைபெறும் 7வது மெகா தடுப்பூசி முகாமில் 50,000 இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை தமிழகத்தில் தகுதியுடைய 70% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 29% இரண்டு தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை 5,73,91,006 கொரோனா தடுப்பூசிகள் தமிழகத்தில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 87% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 48% பேர் இரண்டு தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் தடுப்பூசி முகாம்களை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 18 வயதான அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். பண்டிகை காலம் என்பதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் பண்டிகைகளை கொண்டாடுவதுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நவம்பர் மாத இறுதிக்குள் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலமாக தமிழகம் உருவாகும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்தார். முல்லை பெரியாறு அணை முழுமையாக தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை மேற்கோள் காட்டியுள்ள அமைச்சர், முல்லை பெரியாறு அணை முழுக்க முழுக்க தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கடந்த 28ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் தமிழக நீர்வளத்துறை பொறியாளர்களால் 2 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மதகுகள் திறக்கப்பட்டது குறித்து கேரள அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு அதிகாரிகள் மதகுகளை திறந்தபோது கேரள அரசு அதிகாரிகளும் அதை உடனிருந்து பார்வையிட்டதாகவும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க கேரள அதிகாரிகள் மதகுகளை திறந்தது போல் செய்தி வெளியிட்டிருப்பது தவறானது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது மாநிலங்களின் நலனை கருதி இதுபோன்ற தவறான தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களின் செயல்பாடுகள், பணி முன்னேற்றம் குறித்து பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைத்துறை பணிகள் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசுகையில் அனைத்து நெடுஞ்சாலைத்துறை பணிகளும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பழைய மகாபலிபுரம் சாலையில் 5 பாலங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அரசு ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கி வருவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் 70% பணிகள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தினை லாபகரமாக செயல்பட தேவையான ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதன்மை செயலாளர் தீரஜ்குமார், அதிகாரிகள் கே பாஸ்கரன், பி கணேசன், எஸ் சிவசண்முக ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையொட்டி நாளை மறுநாள் முதல் 3ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வரும் திங்கள் முதல் புதன்கிழமை வரை சென்னையிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு 10,240 சிறப்பு பேருந்துகள் உட்பட 16,540 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேபோல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி திங்கட்கிழமை வரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு 9,319 சிறப்பு பேருந்துகள் உட்பட 16,719 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இதற்காக 12 இடங்களில் முன்பதிவு மையங்கள் செயல்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஆந்திர மாநிலம் செல்லும் பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும்,
புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் கே கே நகர் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்தும் புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திண்டிவனம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகள் தாம்பரம் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும், திண்டிவனம் வழியாக திருவண்ணாமலை, வந்தவாசி, செஞ்சி, நெய்வேலி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்தில் இருந்தும் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செய்யாறு, ஒசூர், திருத்தணி மற்றும் திருப்பதி செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்தும், மற்ற பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையங்களுக்கு இணைப்பு பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டு சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் அரசு வழங்கும் மதிய உணவு திட்டத்தில் நரிக்குறவ பெண்ணுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. இதையடுத்து அனைவருக்கும் அரசு சார்பில் சமபந்தி விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கோவிலை ஆய்வு செய்து நரிக்குறவர்களுடன் சமபந்தி விருந்தில் பங்கேற்றார். ராணிப்பேட்டையில் ஃபிட் இந்தியா தொடர் ஓட்டத்தை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து ஓட்டத்தில் பங்கேற்றார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடும் விதமாக ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் 2.0 மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டெல்லிகேட் பகுதியில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் விதமாக நேரு யுவ கேந்திரா மாவட்ட விளையாட்டு அலுவலகம் இணைந்து நடத்திய 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தை அமைச்சர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2 கிலோமீட்டர் வரை அமைச்சர் காந்தி, ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 37 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை மூலம் புத்தாக்க பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. சட்டப்பேரவை உறுப்பினர் பேசூதி சரவணன் புத்தாக்க பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து பரிசுகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 860 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. பயிற்சி வகுப்பில் ஒருங்கிணைந்த வளர்ச்சித் திட்ட அலுவலர்களும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸ், பங்கு ஈவுத்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவினால் கைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு இப்பொழுது முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் 6400 கைத்தறி நெசவாளர்களுக்கு 3,37,00,000 ரூபாய் போனஸாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுராந்தகம் அருகே வில்வராயநல்லூரில் பாரத் வேளாண் அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து சிறப்பு கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாமை நடத்தியது. இந்த முகாமில் 9 மாணவிகள் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் 3 மாதம் தங்கி விவசாயிகளின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தனர். கால்நடைகளுக்கு இலவச மருத்துவ உதவியும் அளிக்கப்பட்டது. முகாமில் உதவி இயக்குநர் டாக்டர் அழகுவேல், கால்நடை மருத்துவர் இந்துமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆண்டு எதிர்பாராத வகையில் அதிக மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இவை மின்மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டு வரும் பணிகளை கனிமொழி பார்வையிட்டார். மழைநீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, 200 மின்மோட்டார்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் 50 மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆய்வின் போது ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா, மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் விதமாக கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. பழனி நேதாஜி நகரில் பொதுமக்கள் சார்பில் 28 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறிய அவர், வரும் நாட்களில் பழனி பகுதியில் சண்முக நதி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கோவில் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறை சார்பில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக கூறினார். கோவாவில் நடைபெறும் 52வது சர்வதேச திரைப்பட விழாவை முன்னிட்டு படைப்பாற்றல் கொண்டவர்களின் திறமைகளை வெளிக்கொணர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கற்பனை திறன் மிக்கவர்களா நீங்கள், இயக்குனர், புகைப்படக்கலை, படத்தொகுப்புக்கலை போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் எனில் இதற்கான போட்டியில் கலந்து கொள்ளலாம். பெட்ரோல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்த ஜிஎஸ்டி வரம்பிற்குள் எரிபொருள் விலையை கொண்டுவர வேண்டும் என பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் புரந்தேஸ்வரி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவர பிஜேபி அல்லாத மாநில அரசுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் தற்போது ஆட்சி செய்து வரும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவது பெருமிதமாக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோல் கொள்முதலில் கடந்த காங்கிரஸ் கால ஆட்சியில் வைக்கப்பட்டிருந்த கடன்களை தற்போதைய பிஜேபி அரசு அடைத்து வருவதாக புரந்தேஸ்வரி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பட்டாசுக்கு பெயர் பெற்ற விருதுநகரில் பட்டாசு தயாரிப்பு பணிகள் குறித்த சிறப்பு தொகுப்பு. தீபாவளி இன்னும் சில நாட்களே உள்ளதால் பசுமை பட்டாசு உற்பத்தியும் விற்பனையும் சிவகாசியில் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளன. தீபாவளி என்றாலே நம் நினைவு கோருவது புத்தாடை, பலகாரம், பட்டாசுதான். பட்டாசு என்றாலே சட்டன நமது குட்டிச்சப்பான் சிவகாசிதான் நமது சிந்தையை ஆட்கொள்ளும். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1070 பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. பட்டாசு ஆலைகளில் 300,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும், அதன் உபதொழிலான காகித ஆலை, அச்சுத்தொழில், மூலப்பொருட்கள் மற்றும் வாகன போக்குவரத்து, சுமைப்பணி தொழிலாளர்கள் என 500,000 அதிகமானோர் மறைமுகமாக வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். சாதாரண ஓலை வெடியில் தொடங்கி இன்று வானில் சென்று பல வர்ணஜாலம் காட்டும் அளவிற்கு பட்டாசு பரிணாம வளர்ச்சியை கண்டு நம் நாட்டின் ஒட்டுமொத்த பட்டாசு தேவையில் 95% தேவையை சிவகாசி பட்டாசு தான் பூர்த்தி செய்கிறது. அதனால் ஆண்டுக்கு ₹6,000 கோடி வரை பட்டாசு விற்பனையாகிறது. ஆண்டுதோறும் புது புது ரகங்களில் மக்களை மகிழ்விக்க இங்கு பட்டாசு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு புதுவரவாக ஹெலிகாப்டர், கெலிகாம், பீர்டின் என விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் விரும்பி வாங்கி செல்வதாக உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் தெரிவிக்கின்றனர்.
ஃபவுண்டன் சீல்ஸ் வந்து பூச்செட்டியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக புது புது ப்ராடக்ட் நல்லா இது பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமை பட்டாசுங்கிற அடிப்படையில் வந்து எல்லாமே வந்துருக்கு. பட்டாசு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு, நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு வெடிக்கிற மாதிரி டிராகன் அது இது நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. நம்ம பார்த்தோம்னா பட்டாசு தொழிலுங்கிறத விட ஒரு பல மக்களுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறத நினைச்சு பார்த்தாலே சிவகாசிக்கு எல்லாருமே ஒன் டைம் வந்து வந்துருவோம். அழிவான விலையில தரமான பட்டாசா, குறிப்பிட்ட மாதிரி தரமான பட்டாசா வாங்கி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட கொண்டாடணுங்கிறது எங்களுடைய விருப்பம். நடப்பாண்டு 3 மாத கால உற்பத்தி நிறுத்தி வைப்பு, உச்சநீதிமன்ற வழக்கு, 7 மாநிலங்களில் பட்டாசு வெடிக்க தடை போன்ற பல்வேறு காரணங்களால் 40% உற்பத்தி அதாவது 1500 கோடி அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மூலப்பொருட்களின் விலை 30-40% உயர்ந்துள்ளதால் பட்டாசு விலையும் 10-15% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் வந்து 30% அதிகமடைஞ்சிச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டம் வந்து மக்களுக்கு வந்து தொட்ட விலைப்பட்டியலில் 10-15% வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசு ஒரே ஒரு நாள் நம்மை மகிழ்விப்பதோடு தான் தயாரித்த பொருள் சுக்குநூறாக வெடித்து சிதறுவதில் தன் வாழ்வாதாரத்தை மறைத்து வைத்து மகிழ்ந்திருக்கும் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வும் வண்ணமயமாகட்டும். பொதிகை செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் கமலக்கண்ணன். நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த போடப்பட்டு வரும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 105 கோடியை தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 56,91,175 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசியே சிறப்பான ஆயுதம் என்பதால் தடுப்பூசி போடும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 56,91,175 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 105,43,13,927 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 72,89,40,103 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 32,53,73,874 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 5,74,32,30 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,07,97,604 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 1,66,34,426 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை 11,34,734 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஃபிட் இந்தியா மற்றும் முதலாவது இந்தியா ஸ்போர்ட்ஸ் விங் சார்பில் மாநில அளவிலான 17 வயதிற்கு உட்பட்டவர்கள் பங்கேற்கும் 2 நாள் கோகோ விளையாட்டுப் போட்டிகள் கிருஷ்ணகிரியில் தொடங்கியது. கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பகலிரவு 2 நாள் கோகோ விளையாட்டுப் போட்டிகளை இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதில் 17 வயதிற்கு உட்பட்ட பள்ளி அளவில் மாநில போட்டிக்கு தகுதி பெற்ற 30 மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், விழுப்புரம், கடலூர், கோவை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 30 அணிகள் பங்கேற்றன. முதல் போட்டியில் கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, கோவை அணிகள் பங்கேற்று விளையாடின. நாளை இறுதிப் போட்டிகள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும். தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், சென்னை, காஞ்சி, செங்கல்பட்டு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். G20 நாடுகளின் உச்சி மாநாடு ரோமில் தொடங்கியது. சர்வதேச பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் குறித்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. வாட்டிகனில் போப் பிரான்சிஸ் உடன் பிரதமர் சந்திப்பு. முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழா. பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. குழு பூஜை விழா. பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் புகழஞ்சலி. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. தமிழ்நாடு முழுவதும் 7வது மாபெரும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம். விருதுநகர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் 17,540 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.